ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் வேலைவாய்ப்பு. இதோட நம்ம என்ன வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வனத்துறையில் புதிய வேலைவாய்ப்பு தகவல் குறித்து வெளியாகிருக்கு. அதாவது வனத்துறையில் 56 வயது வரை உள்ளவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. இதுக்கான சம்பளம் வந்து 25,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே வந்து போஸ்டிங் இருக்கிறதாகவும், 7 விதமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, கீழே பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், அதே மாதிரி பே ஸ்கேல். ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் குரூப் பி, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜினியரிங், சரிங்களா, அவங்களுக்கு குரூப் பி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், கீழே சுப்ரியன்ட், அக்கௌண்டன்ட், ஸ்டோனோ கீப்பர், அப்பர் டிவிஷன் கிளர்க், சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டருக்கு 3 போஸ்டிங், அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜினியரிங்க்கு 1 போஸ்டிங், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 2, அதேமாதிரி சூப்ரிண்டன்ட் அதுக்கு 1, அக்கௌண்டன்ட் பார்த்திங்கன்னா 1, ஸ்டோனோ கேப்பருக்கு 2, அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா 8 போஸ்டிங், சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங். ஸோ இதுக்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பே ஸ்கேல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எசென்சியல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th 12th சயின்ஸ் எடுத்துருக்கணும், ரெகனைஸ்டு போர்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கீழே வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சில்வோ கல்ச்சர், அஃபா ஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுன்னா போஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும் அட்ரஸுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம், சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் போஸ்ட், நேம் ஆஃப் த அட்ரஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஃபார் ரிட்டைர்மெண்ட் அண்டர் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ், அது அதேமாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டாக சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வனத்துறையிலிருந்து வெளியான வேலைவாய்ப்பு தகவல் தான். இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நன்றி.